எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு மீன ராசியில் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? சூரியன் ஐப்பசி மாதம் நீச்சமடைகிறார். இங்க மீனராசியில் வந்து குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சமடைகிறார். இது சுக்கிரனோட வீடு. இங்க துலாத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிற வீடும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது. இவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது. நல்லா பார்த்துங்க, இவங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இவர்களுக்கு மனைவி அப்படிங்கிறது இரண்டாக இருக்கும். கண்டிப்பாக இரண்டு மனைவிகள் இருப்பார்கள். அப்படி இருக்கிற போது முதல் மனைவியும் இவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க. இரண்டாவது மனைவியும் சந்தோஷத்தை கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. பெரிய மைனஸ். மனைவியினால் இவர்கள் சந்தோஷம் அடைய மாட்டார்கள். நிறைய சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. மனைவிக்கு நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. மனைவியை நல்லா பார்த்துக்கணும், பெரிய வீடு சின்ன வீடு ரெண்டுத்தையுமே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது பாதியில் முடிந்து விடும். வாரிசுலாம் இருக்கும், ஆண் வாரிசு பெண் வாரிசு ரெண்டுமே இருக்கும். இவங்களுக்கு ரெண்டு மனைவிகளுக்கும் வாரிசு இருக்கும், அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, துர்மரணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு டிப்பு சொல்லியிருக்கிறேன் ஒரு ராசிக்கு. அதே மாதிரி இவர்கள் மாதம் ஒரு முறை திருவண்ணாமலை போயிடுங்க. போயிட்டு கையில் சுத்தமாக காசு இல்லாமல் போங்க. அங்கே போய் பிச்சை இடுங்க. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் மாதம் ஒரு நாள் கண்டிப்பாக காசிக்கு போகணும். காசிக்கு போய், இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை காசிக்கு போய் அங்கே போய் பிச்சை எடுத்து, ஏன்னா அந்த காசிக்கு போகிறதுங்கிறது காசியில் குளிக்கணும், குளிச்சுட்டு காலம்பரை பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுத்து அந்த காசில் உங்களுடைய உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி காசை அங்கேயே உண்டியலில் போட்டணும். அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு நாள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். இல்லை என்னால் காசிக்கு போக முடியாது, திருவண்ணாமலைக்கு போகலாம். திருவண்ணாமலையில் கிரிவலத்தில் உட்காந்துக்கலாம். என்னுடைய நண்பன் வருவான், எனக்கு தெரிஞ்சவன் வருவான், சொந்தக்காரன் வருவான், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. துண்டை விரித்து போட்டு அழகாக உக்காந்துடணும். உக்காந்து பிச்சை எடுத்து உங்களுக்கு தேவையான உணவுக்கு மட்டும் அதை வச்சுக்கிட்டு திரும்பி வர்றதுக்கு உங்கள் சொந்த காசில் தான் வரணும். இந்த காசுலேருந்து பத்து பீஸாக எடுக்கக்கூடாது. இதை கொண்டு போய் அப்படியே உண்டியலில் போட்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி செய்தால் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும். இவர்கள் திலகோமம் செய்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. இந்த திலகோமம் அப்படிங்கிறது ஒரே நாளில் பண்ணக்கூடாது, இரண்டு நாட்கள் பண்ணணும். அந்த இரண்டு நாட்களும் அங்கே மொத்தம் மூணு நாள் ராமேஸ்வரத்தில் தங்கி நன்றாக திலகோமம் செய்ய தெரிந்த பண்டிதர்களை வைத்து, நீங்கள் திலகோமம் செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கிடைக்கும். பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத விடாமல் வைத்து கொள்ள வேண்டும். அந்த பெருமாள் வழிபாட்டிலும் வைத்தியநாத பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரராகவ பெருமாள், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் போய் தரிசனம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். யாருக்காகவும் எப்பொழுதும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து, முன்ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் நீங்கள் போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்.
வாழ்க்கையில் வெற்றி, அதாவது உங்களுடைய மகன் மனைவி இவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் மனதை தைரியப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி தைரியப்படுத்தி கொண்டு உங்களுக்கு நல்ல அட்வைசர் வச்சுங்க, தேவையில்லாத அட்வைஸெல்லாம் வச்சுக்காதீங்க, நல்ல ஆலோசகரை வைத்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் வீரநடை போடலாம். அப்படி வைத்து கொண்டால் வீரநடை போடலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.